அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு டெக்னிக். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். விஷுவலைசேஷன் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களில் சில பேர் விஷுவலைசேஷன் மெத்தடை இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு கூட இருக்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக விஷுவலைசேஷன் மெத்தடை ஸ்டார்ட் பண்ண போகிறதாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷுவலைசேஷன் அதாவது காட்சிப்படுத்துதல், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை எல்லா வயதினரும் பயன்படுத்தலாங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லோருமே இந்த மெத்தடை பயன்படுத்தி அவங்களுடைய லட்சியங்களை அடைய முடியும். மேலும் எல்லா விதமான லட்சியங்களையும் அடையக்கூடிய சக்தி இந்த விஷுவலைசேஷன் மெத்தடுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ்க்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்டடீஸில் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். கட்டாயமாக உங்களால் சாதிக்க முடியும். அதே நேரத்தில் வேலை தேடிட்டு இருக்கவங்க, ஒரு நல்ல உத்தியோகம் அமையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட நபரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். திருமணமாகி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை கூட இந்த விஷுவலைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் தீர்த்துக்க முடியும். சரிங்க, இந்த விஷுவலைசேஷனை எந்தெந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோவுடைய கடைசியில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த விஷுவலைசேஷன் மெத்தடை நீங்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது இல்லை, இந்த மெத்தடையே நீங்கள் தவறாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்ல போகிற அந்த லாஸ்ட் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷுவலைசேஷன் மெத்தடை இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் ரொம்ப பெரிய இடைவெளி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 30 நாள் வரைக்குமாவது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த விஷுவலைசேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணுறீங்களே அந்த காட்சிப்படுத்துதல், அது உங்களுடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய இடைவெளி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் அதை பதிய வைக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்படும். ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சமாக 3 முறை கூட விஷுவலைசேஷன் மெத்தடை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த விஷுவலைசேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும். ரொம்ப அமைதியாக உங்களுக்கு தூக்கம் வரும் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சுலபமாக அந்த காட்சிகளை உங்களுடைய ஆழ்மனதில் பதிய வைக்க முடியும். அதனால் இந்த விஷுவலைசேஷன் மெத்தடை பயன்படுத்துறதுக்கு ஏற்ற நேரம், ரைட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சில நிமிடங்கள், அதே நேரத்தில் நீங்கள் காலையில் கண் விழிச்சதுக்கு பிறகு இருக்கிற அந்த கொஞ்ச நேரம். உங்களுடைய தூக்கம் கலையாமல் இருக்கும் பாருங்கள். நீங்கள் எழுந்திருப்பீங்க ஆனால் சரியாக தூக்கம் கலையாமல் இருக்கிற அந்த சில நிமிடங்களையும் நீங்கள் இந்த விஷுவலைசேஷன் மெத்தடுக்கு பயன்படுத்தணும். மேலும் மதியம் லஞ்சுக்கு பிறகு, மதிய உணவு எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தூக்கம் வருவது போல் ஒரு உணர்வு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டயர்டாக, கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நேரத்துலையும் நீங்கள் விஷுவலைசேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த 3 நேரங்கள் தான் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம். அடுத்து இருக்கிற முக்கியமான விஷயம், நீங்கள் காமனாக நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குற ஒரு கேள்விக்கான பதில். இந்த விஷுவலைசேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வேறு ஏதாவது மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்பீங்க. நிச்சயமாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, க்ளீம் மந்த்ரா சொல்லிகிட்டு இருக்கலாம், இல்லை ரெட்டாரா மந்த்ரா சொல்லிகிட்டு இருக்கலாம், இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கூட இந்த விஷுவலைசேஷனையும் சேர்த்து பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி விஷுவலைசேஷன் எங்களுக்கு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மதியம் லஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நேரம் ஒரு ஷார்ட் டியூரேஷனாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த விஷுவலைசேஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நைட்டு தூங்கும் போதும் விஷுவலைசேஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் விஷுவலைசேஷன் பண்ணாமல் தூங்கினாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்க அந்த எண்ணம் என்ன சொல்லும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பும் அந்த பொருள் உங்கள் கிட்டே இல்லை, அதனால தான் நீங்கள் இவ்வளோ மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும். அதனால் உங்கள் கிட்டே இல்லைன்ற அந்த விஷயத்தை தான் உங்களுடைய ஆழ்மனதில் அது பதிய வைக்கும்.
நீங்கள் விரும்பும் அந்த பொருள் உங்கள் கிட்டே இல்லை, இல்லை நீங்கள் விரும்பும் அந்த நபர் இப்போ உங்கள் கிட்டே இல்லைன்றது தான் அது உங்கள் ஆழ்மனதில் பதிய வைக்கும். மேலும் நீங்கள் விரும்பும் அந்த பொருளோ இல்லை அந்த நபரோ உங்களை விட்டு இன்னும் அதிகமாக விலகுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம், நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றியே கிடைக்காது. அவங்க ஸ்கிரிப்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க, விஷுவலைசேஷன் பண்ணுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, எல்லா விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையும் தாந்திரிக முறைகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே கோரிக்கைக்கு நிறைய மெத்தட்ஸை அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு அவங்களே உறுதி பண்ணிக்கிறாங்க அவங்க விரும்புகிற அந்த பொருளோ அந்த நபரோ அவங்கக்கிட்ட இல்லைன்றது. அதனால் ஒரே ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது 5 நிமிஷம் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அந்த 5 நிமிஷம் ஆனால் கரெக்டாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் விரும்பும் அந்த பொருள் ரொம்ப விரைவாக உங்களை வந்து அடையும். அதனால் நான் ஃபைனலாக உங்கள் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு மெத்தடை தேர்ந்தெடுங்க. எல்லா மெத்தடுமே பவர்ஃபுல்லான மெத்தடு தான். எல்லா மெத்தடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு விரைவாகவே வெற்றி கொடுக்கும். அதனால் ஒரே ஒரு மெத்தடை எடுங்க, அது 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ரெட் தாரா மந்த்ராலாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி மெத்தடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஷார்ட்டாக பண்ணுற மாதிரியான மெத்தட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரியான மெத்தடை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுடைய லட்சியத்தையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் இந்த மெத்தடையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் அதில் மாற்றம் எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த மெத்தடை உங்களுடைய முழு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தடுக்கும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு நான் சொல்லியிருப்பேன். சில பேர்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, நாங்கள் வேறு டைமில் இந்த மெத்தடை பயன்படுத்தலாமா, எங்களுக்கு டைம் செட் ஆகலைன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு டைம் செட் ஆகலைன்னா நீங்கள் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், இருக்கிற மெத்தடுக்கான டைமை மாற்றிக்காதீங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்தந்த நேரத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும். உங்களுக்காக நீங்கள் டைம் செட் ஆகலைன்னு நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுல பெரிய தாமதம் ஏற்படும், உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக செட் ஆகுமோ நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரி வாங்க, இந்த விஷுவலைசேஷனை எப்படி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஷுவலைசேஷன் அப்படின்னா காட்சிப்படுத்துதல். இந்த காட்சிப்படுத்துதல் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை விரும்புகிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி இல்லைனா ஒரு கனவு இல்லம், ஒரு வீடை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். உங்கள் மனக்கண்ணால் அந்த வீடை நீங்கள் பார்க்கணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த வீடை நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்ட மாதிரி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும். அந்த வீடை வாங்க போகிறதா நினச்சி காட்சிப்படுத்தாதீங்க. இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினச்சா கூட அந்த காரை வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அந்த கார் வாங்கிட்டீங்கன்னு நினச்சி தான் நீங்கள் காட்சிப்படுத்துதல் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த காரை நீங்கள் ஓட்டிகிட்ருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இல்லை அந்த கார் வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு, அந்த காரை நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி காட்சிப்படுத்தணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எண்டு ரிசல்ட்டை தான் நீங்கள் காட்சிப்படுத்தணும். சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது உங்களுடைய லட்சியமாக இருக்கும் பொழுது அந்த வீடு எப்படி இருக்கணும், இல்லை அந்த வீடு எப்படி கட்டியிருக்கணும்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் கட்டாயமாக இருக்கும். அந்த வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறதா விஷுவலைசேஷன் பண்ணும். உதாரணத்துக்கு அந்த வீட்டில் நீங்கள் 1 இயராக இருக்கீங்க, 1 இயர் முடிஞ்சிருச்சு, அந்த வீட்டில் சில மாற்றங்களை நீங்கள் பண்ணுறீங்க. புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடுற மாதிரி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது அலங்கார பொருட்கள் அந்த வீட்டில் நீங்கள் வாங்கி மாற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணணும். அந்த வீட்டில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, அதுக்கு பிறகு அங்கே ஒரு சின்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களுடைய விஷுவலைசேஷன் இருக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை விரும்புகிறீங்க, அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவோடு இருக்கீங்க. இந்த மாதிரியான தருணத்தில் உங்களுடைய விஷுவலைசேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த நபரோட திருமணம் ஆயிடுச்சு, 1 இயருக்கு பிறகு நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறீங்க. உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு கற்பனை. ஆனால் உங்களுடைய திருமணம் முடிஞ்சு 1 இயருக்கு பிறகு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற அந்த விஷயத்தை நீங்கள் காட்சிப்படுத்தணும். இந்த மாதிரி தான் உங்களுடைய விஷுவலைசேஷன் இருக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிற முக்கியமான விஷயம், உங்களுடைய விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக லென்த்தியாக இருக்கக்கூடாது. 1 நிமிடம் இருந்தால் கூட போதும், அந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு சின்ன விஷுவலைசேஷன் சீனை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
ரொம்ப பெருசாக உங்களுடைய விஷுவலைசேஷன் இருக்கவே கூடாது. ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 செகண்ட் 10 செகண்ட் இருந்தால் கூட போதும். ஆனால் அந்த 5 செகண்ட் 10 செகண்ட் இருந்தாலும் அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் தத்ரூபமாக இமேஜின் பண்ணணும். ஒரு சின்ன சீனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சீனை நீங்கள் க்ரியேட் பண்ணால் கூட அந்த சீனில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக, நுட்பமாக, தத்ரூபமாக நீங்கள் இமேஜின் பண்ணணும். அதே மாதிரி அந்த விஷுவலைசேஷன் சீனை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சீன் நீங்கள் கரெக்டாக தேர்வு பண்ணிக்கோங்க. தினமும் அந்த காட்சியை தான் உங்களுடைய மைண்டில் நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் வேறு வேறு காட்சிகளுக்கு மாறவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் அந்த காட்சியை பதிய வைக்க போகிறீங்க. நீங்கள் தினமும் ஒரு ஒரு காட்சியை மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதில் அது பதியாது. ஒரே காட்சியை நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது உங்களுடைய ஆழ்மனதில் அது பதிய ஆரம்பிக்கும். எக்ஸாக்டாக அந்த சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். இன்னொரு விஷயம், இந்த விஷுவலைசேஷனை நீங்கள் பண்ணும்பொழுது உணர்வு பூர்வமாக பண்ணணும். ஏன்னா 30 நாளைக்கு நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால ஒரு செயற்கையாக, ஒரு கடமைக்காக அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது பலன் தரப்போகிறது கிடையாது. நீங்கள் உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சியாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் விரும்புகிற விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்காக இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுதும் உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் அந்த விஷயத்தை அணுகும் பொழுது அப்போ தான் நீங்கள் விரும்புகிற அந்த பொருள் உங்களை தேடி விரைவாக வரும். சரிங்க, இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் விஷுவலைசேஷனை பண்ணணும்னு பார்த்தோம், எந்த மாதிரி உங்களுடைய கற்பனை காட்சிகள் இருக்கணும்னு பார்த்தோம், எவ்வளவு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அந்த விஷுவலைசேஷன் சீன் இருக்கணும்னு பார்த்தோம், அதே நேரத்தில் இந்த ஒரு மெத்தடை மட்டுமே பயன்படுத்தினால் போதும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களில் நிறைய பேருக்கு விஷுவலைசேஷன் பற்றி தெரியாத ஒரு நெகட்டிவான விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். விஷுவலைசேஷனை நீங்கள் தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கக்கூடாது. தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் கண்ணை மூடி விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க, ஒரு சீனை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது படம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அதாவது உங்களை நீங்களே அதில் பார்க்கக்கூடாது. அந்த கற்பனையில் நீங்கள் இருக்கீங்கள, உங்களுடைய கண்களால் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்கணும். நீங்களே உங்களை பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு படத்தை தியேட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த படத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சி அந்த விஷுவலைசேஷனை நீங்கள் பண்ணணும். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சீன் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த சீனில் உங்களை நீங்களே பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அதில் லைவாக இருக்கீங்க. உங்களுடைய கற்பனை உலகத்தில் நீங்கள் லைவாக இருக்கீங்க. உங்களுடைய கண்களால் தான் நீங்கள் மற்றவர்களை பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி உங்களையும் நீங்கள் அதில் சேர்த்து பார்க்கக்கூடாது. இதுதான் தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறது. நீங்கள் படம் பார்க்குற மாதிரி உங்களையும் நீங்கள் அந்த கற்பனை காட்சியில் பார்த்தீங்கன்னா அது தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் டைரெக்டாக அந்த கற்பனை உலகத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய கண்களால் தான் நீங்கள் விரும்பும் அந்த நபரையோ இல்லை அந்த பொருளையோ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாழும்பொழுது அது ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்போவுமே உங்களுடைய விஷுவலைசேஷன் ஃபஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் உருவத்தை நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதற்கு மாறாக நீங்கள் ஒரு படம் பார்க்குற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமத்தை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வளவுதாங்க இந்த விஷுவலைசேஷன் மெத்தட். தேவைப்படுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உறுதியான வெற்றி கிடைக்கும். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மெத்தட் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.